இல் குடமுழுக்கு செய்து திறக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலில் தற்போது பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பிருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ராமர் கோவிலிருந்து தற்பொழுது பிரத்யேக காட்சிகளை நியூதரின் தமிழ்நாடு தொலைக்காட்சி தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று காலை பிரதமர் மோடியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திறக்கப்பட்ட இந்த கோவிலுடைய முழு அம்சங்கள் தற்பொழுது பார்வையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டு இதனுடைய அதிகாரப்பூர்வ பொதுமக்களுக்கான அந்த ஆரத்தி சேவைகள் என்பது நாளை முதல் நடைபெறும் என்ற அறிவிப்பையும் ராமர் கோவில் தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையானது அதிகாரப்பூர்வமாக பிரசித்தி பெற்ற வட இந்தியாவில் பிரசித்தி பெற்ற நகர சைலி முறையில் கட்டப்பட்ட இந்த கோவில் குஜராத்தினுடைய பாரம்பரிய சோப்ரா குடும்பத்தினரால் கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலுடைய ஒவ்வொரு சூழ்நிலையுமே சிவன் பெருமானுடைய பல்வேறு உருவங்களாக காட்டப்பட்டு அது மட்டும் அல்லாமல் சந்த கண்டிகளுடைய உருவங்களும் என பல்வேறு கலை பல்வேறு உருவங்களானது கலை நயத்துடன் பொறிக்கப்பட்டு விநாயகர் சிவபெருமான் மற்ற கண்டிகைகளுடைய இவை மட்டுமல்லாமல் தசாவதாரத்துடைய அந்த பிரதிகளையும் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலும் நுணுக்கமாக செதுக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேலே அதாவது அந்த மண்டபம் என அழைக்கப்படும் அந்த விமானம் போன்ற வடிவமும் வந்து மிகவும் உயரமாக கட்டப்பட்டு அதிலும் கண்டிகைகளுடைய அந்த ஒரு ஒவ்வொரு கலை நயத்துடனும் அந்த சிற்பங்களானது செதுக்கப்பட்டுவதை நம்மால் காட்சிகளிலும் காண முடிகிறது. இன்று இந்த பிரதிஷ்டை செய்வதற்காக வண்ண பூக்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் இந்த ராமர் கோவில் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டு காலை அதிகாரப்பூர்வமாக இன்று 12:15 மணி அளவில் பூஜைகள் உள்ளிட்ட சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக சிறப்பு விருந்தினர்களுக்கென இன்று மாலை வரை கோவிலானது திறக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு பத்திரிகையாளர்களுக்கு தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்காக நாளை காலை 6:30 மணி முதல் ஆரத்தையுடனான அந்த சேவைகள் என்பதும் பூஜைகள் என்பதும் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் திறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கோவில் என்பது இன்னும் ஒவ்வொரு நாளும் 100,000+ அதிகமான பக்தர்களை ஈர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக தீர்த்த சேத்ரா அறக்கட்டளையினுடைய தலைவர் சம்பத் ராய் தெரிவித்ததையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பல்வேறு பல 2019 ஆண்டு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவிற்கு பிறகு இந்த கோவிலுடைய அந்த வேலைகளை விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ராமர் கோவில் அறக்கட்டளையினர்கள் செய்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுடைய கருவறைக்குள் குழந்தை ராமர் சிலை கர்நாடகாவினுடைய யோகிராஜ் சிற்பியால் செய்யப்பட்ட குழந்தை ராமர் சிலை மட்டுமல்லாமல் அந்த ஏற்கனவே இருந்த மூலவர் பழைய மூலவர் சிலையும் கொட்டகையிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த சிலைக்கும் சேர்த்துதான் பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது அந்த கருவறைக்குள் செல்லும் அந்த கதவுகள் என்பது தங்கத்தால் செய்யப்பட்டு அதனுடைய வடிவமைப்புகளையும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு கலைஞர்கள் அவர்கள் செய்ததையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. யானைகள் உள்ளிட்ட மிக பெரும் யானைகளால் பொறிக்கப்பட்ட கதவுகளும் அதன் அருகே அனுமரினுடைய அந்த ஒரு சிலையும் தற்பொழுது தூணில் வடிவமாக பொறிக்கப்பட்டு அதற்கான பிரத்யேகமான பூட்டுகள் போடப்பட்டு தற்பொழுது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரத்யேகமாக இந்த காட்சிகள் என்பது அயோத்தியினுடைய புதிய ராமர் கோவிலிலிருந்து நியூசிலாந்து தொலைக்காட்சி தங்களுக்காக தற்பொழுது நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுடைய முழுமையான பயன்பாடு அதாவது வெளிப்புறத்தில் முடியாமல் உள்ள மற்ற அனைத்து பணிகளும் அடுத்த 6 காலத்திற்குள் முடிவடைவதற்கான ஒரு ஏற்பாடுகளை ராமர் கோவில் தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை அடுத்து செய்துள்ளதாக சம்பத் ராய் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கலை நயங்கள் என ஒவ்வொரு நுணுக்கத்தையும் மிக சிறப்பாகவே இந்த வடிவமைப்பில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல கோடி கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறியிருக்கிறது. இது ஒரு நல்ல காலமாக சென்று ஒரு நல்ல காலம் என்ற ஒரு கருத்தையும் இன்று பிரதமர் மோடி காலையில் பேசும் பொழுது கூறியிருந்தார். இன்று காலை இந்த மண்டபம் வழியாகத்தான் நடந்து வந்து அதன் பிறகு அந்த பிராண பிரதிஷ்டையில் பிரதமர் மோடி ஈடுபட்டதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்தியா தமிழகத்தினுடைய நாதஸ்வரம் தமிழ் உள்ளிட்ட 50+ மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 30 சார்ந்த 50+ மேற்பட்ட கலை பொருட்கள் அதாவது கைவினைப் பொருட்கள் உள்ளிட்டவையும் இங்கு வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இசை கலைஞர்கள் பலரும் மிக முக்கியமாக குறை ஒன்றுமில்லை என்ற பாடலானது
அந்த பிராண பிரதிஷ்டையினுடைய மகாதீபத்தின் பொழுது இன்று இசைக்கப்பட்டது. அதாவது தமிழ் இசைஞர்களால் இசைக்கப்பட்டது மிக முக்கியமாக இந்த சமயத்தில் கூற வேண்டும். பல்வேறு நுணுக்கங்கள் தென்னிந்தியாவினுடைய அதிகபட்ச தொடர்பு என்பது இந்த ராமர் கோவிலுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒவ்வொரு தலைநயத்திலும் தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவை பிரதிபலிக்கும் இரண்டு கலாச்சாரங்களையும் கலந்த ஒரு படைப்பாக செய்யப்பட்டு திறக்கப்பட்ட பாலராமர் கோவிலின் பிரத்யேக காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.